हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अन्नकिली फूड ज़ोन। இன்னைக்கு உங்களுக்கு அன்னக்கிளி ஃபுட் ஜோனில் சூப்பரான சுவையான நல்ல அரிசி மாவு அல்வா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அரிசி அல்வா செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இட்லி அரிசியில் செய்யும் போது உங்களுக்கு மாவு நிறைய கிடைக்கும், அதுக்காக தான் இட்லி அரிசி சேர்க்கறது. இப்போ இந்த இட்லி அரிசியை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்த மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல், ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அடி கனமான சட்டியில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரிசி மாவு போட்டு கிளறும்போது கொஞ்சம் பிடிக்கும். இது கிளறும்போது, இந்த அடிகனமான சட்டியில் கிளறும்போது உங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி சட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த சட்டியில், அந்த தண்ணியில் நான் கொஞ்சமாக ஒரே ஒரு ஏலக்காய் சின்ன துண்டு சுக்கு போட்டு நல்லா தட்டி அந்த பவுட்ரு போடுறேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த அல்வாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போது அரிசி அளந்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்தது நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. நம்ம இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா வரும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டே வருது. இந்த கெட்டியான டைமில் நம்ம பாதி வெந்த கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்துடணும். இப்போது நம்ம ஒரு நெய் இல்லைன்னா வெண்ணெய் தடவுனை கிண்ணத்தில் இதை போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் தடவுல கிண்ணத்தில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட அரிசி அல்வாவை நல்லா அப்படி தட்டி விட்டுக்கலாம். நல்லா சமமாக பரப்பி விட்டுக்கலாம். இப்போது இது அப்படியே 1-2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா அல்வா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான அரிசி அல்வா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதை இப்போ பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை உங்களுக்கு ஒரு கேக் ரெசிபி மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டேனா கூட, இப்போ நம்மளுக்கு லாக்டவுன்னால் வெளியில் போக முடியாது, கேக் கடையில் வாங்க முடியாது. கேக் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரிசி மாவில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கேக் ஒன்று செஞ்சு அதை கட் பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அரிசி மாவு அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலை இது.
ரொம்ப நேரமும் செல்லாது, அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தேங்காய் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அரைவேக்காடாக இருக்கும். இந்த தேங்காய் நம்ம அப்படியே போட்டதுனால தேங்காயும் கடலைப்பருப்பும் வாயில் கடிப்படும் போது அது ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.